Hello friends, welcome back to Malas Unlimited. இன்னைக்கு நம்ம மாஸ்டர்செஃப் ரெசிபி தான் பார்க்க போறோம். சாட்டர்டே எபிசோட்ல கிருத்திகாவும் தேவகியும் செஞ்ச ரெசிபியை தான் நான் ரீக்ரியேட் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போய் இதை எப்படி சமைக்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து கேஷ்யூ க்ரீமுக்காக ஒரு கால் கப்பு முந்திரியை வந்து ஊற வச்சுக்க போகிறேன் சுட தண்ணியில். அப்புறம் சுண்டலுக்காக வேர்க்கடலையும் வெள்ளைக்கடலையும் ஊற வச்சுக்க போகிறேன். இது நல்லா ஊறட்டும். இப்போ இது ஊறினதுக்கப்புறம் அந்த சுண்டலை வந்து எடுத்து போட்டுக்கோங்க குக்கரில். நான் அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஊறினது வந்து எடுத்து வந்து குக்கரில் ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ இது நல்லா வந்து ஊறிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து நான் கால் கப்பு வந்து வரகு ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ இது நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இது வந்து லைட்டாக முழுகிற அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. எனக்கு ஒரு கப்பு தண்ணி தேவைப்பட்டுச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு ஒரு 5 விசில் வந்து வச்சு எடுத்துருங்க. ஏன்னா நம்ம சுண்டல் வச்சுருக்கோம். ஸோ சுண்டல் நல்லா வந்து வேகணும்ல, அதனால் ஒரு 5 விசில் வந்து வச்சு எடுத்துருங்க. இது இருக்கட்டும். பாருங்க, இப்போ நல்லா வந்து குக் ஆகிடுச்சு. நீங்கள் திணையெல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவீங்க, லைக் சிறுதானியம் இல்லைன்னா உங்களுக்கு இந்த ரெசிபி நல்லாவே பிடிக்கும். இது அப்படியே சாப்பிடவே நல்லா இருந்துச்சு. இது ஏன் அவங்க மசிச்சாங்கன்னு தெரியல, பட் அவங்க ரெசிபியை ஃபாலோ பண்ணுறதுக்காக நானும் இதை நல்லா மசிச்சு வச்சுக்கிட்டேன். பார்க்க கூழ் மாதிரி தான் இருந்தது. டேஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம சுண்டலை தாளிப்போம்ல, அதே ப்ராசஸ் தான். ஸோ சுண்டலை தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, தேங்காவை திருகி ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து நல்லா சங்காக இருந்தால் பிடிக்கும், அதனால் நான் இப்படி கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். அப்புறம் வந்து மாங்காவும் நம்ம போடுவோம் பார்த்தீங்களா, அதே கான்செப்ட் தான். என்கிட்டையும் மாங்காய் இல்லை, அதனால நான் வந்து மாங்காய் வத்தல் இருந்து அதை வந்து போட்டிருக்கேன். அப்புறம் காரத்துக்காக காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். அவங்க இந்த காஞ்ச மிளகாய்க்கு பதில் தான் அவங்களுக்கு சேலஞ்சாக கொடுத்த மிளகாவை வந்து விதை எடுத்துகிட்டு போட்டிருக்காங்க. அப்புறம் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள். அவ்வளோதாங்க. நம்ம சுண்டலுக்கு தாளிக்கிறதுக்கு என்னென்னலாம் போடுவோமோ அதே தான் போட்டிருக்காங்க. சுண்டலை வந்து மசித்து வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. நார்மல் சுண்டலாக வந்து அப்படியே கொடுக்காம நம்ம வந்து சுண்டலை கொஞ்சம் இன்னோவேட்டிவாக பண்ணணுன்றதுக்காக அவங்க மசித்து வந்து பூசணிக்காவில் வந்து வச்சு கொடுத்துருந்துருக்காங்க. இப்போ இது நல்லா வந்து வதங்கின பிறகு இதை எடுத்து கொட்டிக்கலாம். அந்த மசித்த இதில் வந்து இதை எடுத்து கொட்டிக்கோங்க. இப்போ இது நல்லா வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. எல்லா இடத்துலையும் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ நம்ம பூசணிக்காவை இந்த மாதிரி நான் கப் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்து லைட்டாக வந்து ஆலிவ் ஆயிலை வந்து ட்ரிசல் பண்ணிட போகிறேன். ஏன்னா வந்து நம்ம பேக் பண்ண போகிறோம். ஏர் ஃப்ரையரில் வைக்கிறது வந்து நம்ம எண்ணெய் கூட தடவை தேவையில்லை, பட் நான் வந்து பேக் தான் பண்ண போகிறேன். ஸோ அதனால் நான் லைட்டாக வந்து எண்ணெயை ட்ரிசல் பண்ணிக்க போகிறேன். இப்போ எண்ணெய் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. இப்போ சீசனிங் பண்ணிடலாம். இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் காரத்துக்கு மிளகு, மிளகுத்தூளியும் நான் நல்லா வந்து இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஆனால் இந்த காரம் பத்தாது. ஸோ அதனால் கொஞ்சோண்டு சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நான் ஒரு 30 மினிட்ஸ் வந்து அவனில் போட்டு பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ இது நல்லா பேக் ஆகிடுச்சு. 30 மினிட்ஸ் ஆச்சு இது குக் ஆக. நமக்கு அடுப்பில் போட்டால் சீக்கிரம் குக் ஆகிடும், பட் பேக் பண்ண ரொம்ப நேரம் எடுத்துக்கிச்சு. இப்போ இது நல்லா வந்து வெந்துருச்சு. இதில் தான் வந்து நம்ம அந்த மசிச்சு வச்சோம் பார்த்தீங்களா சுண்டலை, அதை ஸ்டஃப் பண்ணிக்க போகிறோம். ஆக்சுவலாக இது வந்து தாளித்ததுக்கப்புறம் இந்த டேஸ்ட் நல்லா இருந்தது. மசித்தாலும் அந்த டேஸ்ட் வந்து மாறலை. நம்ம தயிர் சாதம் சாப்பிடுவோம்ல அப்படி இருந்தது. மேலே கார்னிஷுக்கு வந்து கொஞ்சோண்டு வறுத்த வேர்க்கடலை போட்டிருக்கேன். இப்போ இதையும் வந்து அவனில் வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணிடலாம். உங்களுக்கு வேணும்னா மேலே சீஸ் கூட போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் இப்படி தான் இருந்தது. ஒரு பெரிய மாற்றம் இல்லை, பட் பம்ப்கின் இன்னும் நல்லா சாஃப்டாக குக் ஆகிருந்தது. இது டிப்பிங் சாஸ்க்காக நம்ம கேஷ்யூ க்ரீம் ரெடி பண்ணிடலாம். அதுக்காக நான் முன்னாடியே வந்து முந்திரியை நல்லா வந்து ஊற வச்சுருந்தேன், அதை இப்போ அரைச்சிக்க போகிறேன். இப்போ இது கலருக்காக கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன், கொஞ்சோண்டு உப்பு. அப்புறம் காய்ச்சின பாலை வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது நல்லா வந்து ஃபைனாக பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். நம்மளோட கேஷ்யூ க்ரீமும் ரெடி ஆகிடுச்சு. இந்த டிப்பிங்கும் உண்மையாகவே நல்லா இருந்தது. நீங்கள் டிப்பிங்காக இதையும் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பம்ப்கினை லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம்.
அவங்க வந்து வேக வச்ச பம்ப்கினே வந்து ஃப்ரை பண்ணாங்க. நான் வந்து முதல்ல ரா பம்ப்கின் இந்த மாதிரி கியூபாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து கொஞ்சோண்டு மிளகாத்தூளும் உப்பும் போட்டு நான் வந்து தடவி வைக்க போகிறேன். கொஞ்சோண்டு வந்து ஆயிலும் போட்டுக்கோங்க. நம்ம லைட்டாக வந்து தவா ஃப்ரை பண்ணிடலாம். ஸோ இது மூணு ஒரு பத்து நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் தவாவில் போட்டு குக் பண்ணிவிடுங்க. இந்த பம்ப்கின் ஃப்ரை வந்து அவங்க கார்னிஷ்காக தான் யூஸ் பண்ணாங்க. நமக்கு கூட்டோ இல்லை சாம்பாரோ வச்சு சாப்பிட்டுதான் இது நல்லாயிருக்கும், இப்படி பிடிக்காது. ஸோ இப்போ பிளேட்டில் வந்து கார்னரில் அந்த ஸ்டஃபிங் பம்ப்கினை வச்சுக்கோங்க. அது பக்கத்தில் கேஷ்யூ க்ரீமை வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம ஃப்ரை பண்ண பம்ப்கின் ஃப்ரை அவ்வளோதாங்க. அவங்க செஞ்ச சுண்டல் வித் ட்விஸ்ட் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இது ஓவராலாக சொல்ல போனால் கேஷ்யூ க்ரீம் நல்லா இருந்தது, பட் பம்ப்கின் வந்து நமக்கு அதில் ஓவராக காரம் எதுவும் ஏறலை. நம்ம வந்து நல்லா கூட்டோ இல்லை காரக்குழம்பு வச்சு சாப்பிட்ற டேஸ்ட் வந்து அதில் வரலை. ஏன்னா வந்து பெப்பரும் சால்ட்டும் மட்டும்தான், இவ்வளோதான் அந்த டேஸ்ட்டில் இருந்தது. ஸோ பம்ப்கினை சாப்பிட நல்லாயிருக்கு, பட் காரசாரமாக இருக்காது. ஆனால் உள்ளே இருக்க ஸ்டஃபிங் வந்து நல்லா இருந்தது. நானும் ஃபஸ்ட் என்ன கூழ் மாதிரி இருக்கேன்னு நினச்சேன், பட் நம்ம சுண்டலை எப்படி வந்து தாளித்து சாப்பிடுவோமோ அதே ஃப்ளேவர் தான் இருந்தது. ஏன்னா க்ரன்ச்சியாக இல்லாமல் நல்லா மசிச்சு இருந்தது, அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோ நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.